அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள். எல்லாம் நலமுடன் பாதுகாப்பாக இருக்கீங்களாம்மா? சரி, நம்ம கடைசியாக பார்த்த வகுப்பில் நம்ம என்ன எங்கள் தமிழ் என்ற ஒரு தலைப்பில் தமிழ் மொழியினுடைய சிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் ஒன்றல்ல இரண்டல்ல என்ற தலைப்பில் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம் தாய்மொழி எதுமா? தமிழ். தமிழர்கள் வாழ்கிற நாடு தமிழ்நாடு. வேறு எந்த மொழியிலுமே எந்த நாட்டினருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழர்களாகிய நமக்கு உண்டு. நாம் வாழ்கிற நாடு தமிழ்நாடு, நாம் பேசுகிற மொழி தமிழ்மொழி, நம் இனம் தமிழ் இனம். இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவர்கள் தான் நாம். தமிழ்நாட்டில் நீர்வளமும் நிலவளமும் மட்டும் இல்லாமல் சொல்வளமும் அருள்வளமும் நிறைந்த நாடு தான் நம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்கள் வேற எங்குமே கிடையாது. அந்த அளவுக்கு நீர்வளம் நிறைந்த ஒரு பூமி நம் தமிழ்நாடு. அத்தகைய இயற்கை வளங்களை கொண்ட தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களின் சிறப்புகளையும், அடுத்து நம் தமிழ் மொழியில் இருக்கிறதான இலக்கிய வளங்கள், மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழிக்கு ஒரு நீண்ட இலக்கிய வரலாறு ஒரு உண்டு. தமிழ் இலக்கியங்கள் போல வேறு எந்த மொழியிலும் அவ்வளவு இலக்கியங்கள் காணப்படவில்லை. அத்தகைய இலக்கிய வளத்தை கொண்ட மொழி நம் தமிழ்மொழி. அப்படிப்பட்ட இலக்கிய வளங்களை குறித்தும், அடுத்து நம் தமிழ் மொழியில் இருந்த மன்னர்கள் கூட கொடைத்திறம் மிக்கவர்கள், வள்ளல் தன்மை உடையவர்கள். ஒரு ஒரு வார்த்தை சொல்லும், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழகம்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கே இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது நிச்சயமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க? வாழ்ந்து விடுவார்கள். எப்படி ஆகிலும் வாழ்ந்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால், நம் தமிழ் மக்களுக்கு ஒரு தனி சிறப்பு மற்றவர்களுக்கு கொடுக்கிறதான அந்த கொடைத்தன்மை. தாங்கிட்ட இல்லைனா கூட என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்படி ஒரு இலகிய மனசு நம் தமிழர்களுக்கு உண்டு. அது இப்பொழுது மாத்திரமல்ல, அந்த நாளில் வாழ்ந்த மன்னர்களுக்கு கூட அப்படி ஒரு சிறப்பு இருந்தது. தாங்கிட்ட வர எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க? இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து மகிழ்ந்த மன்னர்கள் வாழ்ந்த பூமி தான் இந்த தமிழ்நாடு. அப்படி வாழ்ந்த வள்ளல்களின் சிறப்பை குறித்து இந்த பாடல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை குறித்தும், தமிழ் இலக்கிய வளத்தை குறித்தும், தமிழ் மன்னர்களின் கொடை திறமைகளை குறித்தும் இந்த பாடல் வழியாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி சிறப்புமிக்க இந்த பாடலை எழுதினவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். எழுதினவர் பெயர் உடுமலை நாராயண கவி. இத்தகைய சிறப்புமிக்க பாடலை எழுதியவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இவர் யார் தெரியுதா உங்களுக்கு? தெரியலையாமா? இவருடைய பெயர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி என்ற ஒரு கவிஞர் தான் அந்த பாடலை நமக்கு எழுதியிருக்காரு. இவர் நிறைய திரை இசை பாடல்களை அவர் எழுதியிருக்கிறாரு. நிறைய திரை இசை பாடல்களை அவர் எழுதியிருக்காரு. அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நாம் இப்போ பார்க்கலாம். உடுமலை நாராயண கவி பற்றிய ஒரு சின்ன குறிப்பை நாம் இப்போ பார்க்கலாம். பாருங்க, அவருடைய இயற்பெயர், அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயணசாமி. அவருடைய இயற்பெயர் நாராயணசாமி. அவருடைய பிறப்பு, அவர் எப்போ பிறந்தார் பாருங்க, 20/9/1899 அவர் பிறந்தார். 20/9/1899 என்ன மாதமா? செப்டம்பர் மாதம். 1899 வருடம் அவர் பிறந்தார். அவருடைய பெற்றோர் பெயர் கிருஷ்ணசாமி முத்தம்மாள். கிருஷ்ணசாமி முத்தம்மாள். இவர் சிறிய வயதில் இருக்கும் பொழுதே அவருடைய பெற்றோர் இரண்டு பேருமே என்ன ஆயிட்டாங்க? இறந்து விட்டார்கள். அடுத்து அவர் பிறந்த ஊர் என்ன பாருங்க, பூவிலைவாடி. அவருடைய சொந்த ஊர் வந்து பூவிலைவாடி. அது உடுமலைப்பேட்டை என்ற ஒரு தாலுக்கு அவ்வளோ இருக்குது. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்களான்னா திருப்பூர் மாவட்டத்தில் அந்த ஊர் இருக்குது. பூவிலைவாடி, உடுமலைப்பேட்டையில் பூவிலைவாடி என்ற கிராமத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் அவர் பிறந்தாங்க. அடுத்து அவருக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு. அவருடைய சிறப்பு பெயர் என்ன பாருங்கள், பகுத்தறிவு கவிராயர் சீர்திருத்த கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் சீர்திருத்த கவிஞர். பகுத்தறிவான மூட நம்பிக்கை இல்லாமல், எல்லாரும் அறிவை சார்ந்ததாக வாழணும், மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது, பகுத்தறிந்து வாழணும் என்கிற கருத்தை அவர் வலியுறுத்ததுனால பகுத்தறிவு கவிராயர் என்ற ஒரு பெயர் உண்டு. சீர்திருத்த கவிஞர், சமுதாயத்தில் காணப்படுகிற மூட பழக்கம் எல்லாவற்றையும் கலைத்தறித்து ஒரு சீர்திருத்தத்தை உண்டு பண்ணுகிற பாடல்கள் அவர் அநேக பாடல்களை எழுதியிருக்காரு. அதனால் அவருக்கு சீர்திருத்த கவிஞர் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு.
அவருக்கு கலைமாமணி என்ற ஒரு விருதை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. யாருக்கே? உடுமலை நாராயண கவிக்கு கலைமாமணி என்ற ஒரு விருது தமிழக அரசினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த உடுமலை நாராயண கவி எப்போ இறந்தாக பாருங்க, 23/5/1981 அவர் இறந்தார். 23/5/1981 அவர் இறந்தார். இவருடைய பெயரில் ஒரு அஞ்சல் தலை, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இது ஒரு அஞ்சல் தலை. இந்த அஞ்சல் தலையை இந்திய அரசு வந்து இவருடைய நினைவாக வெளியிட்டிருக்காங்க. அவர் பிறந்த அந்த உடுமலைப்பேட்டை என்ற அந்த இடத்துல அவருக்கு ஒரு சிலை ஒன்று, ஒரு மார்பக சிலை, ஒரு வெண்கல சிலை ஒன்று இவருடைய பெயரில் வச்சுருக்காங்க. இத்தகைய சிறப்புமிக்க நாராயண கவி எழுதின ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலுடைய பொருள் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களும் இலக்கிய வளங்களும் அங்கு இருக்கிற வள்ளல்களின் கொடைத்திறமைகளும் சொல்லுவதற்கு, தமிழ்நாட்டின் பெருமைகளை சொல்லுவதற்கு ஒன்றல்ல இரண்டல் அவை பலவாகும் என்று சொல்லி இந்த பாடல் மூலமாக நாராயண கவி நமக்கு விளக்கி சொல்ல போகிறாங்க. முதல்ல இந்த பாடலை நான் முதல்ல படிக்கிறேன், அடுத்து ஒரு சின்ன இசையோடு நம்ம பாடலாம், சரிங்களா? கவனிங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும், தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும், செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய்வலம், செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய்வலம், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். பரணி வென்ற பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ்படைத்த உபகாரி, வான் முகிலினும் புகழ்படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். புரிஞ்சுதுங்களாமா இந்த பாடல்? ரொம்ப எளிமையான பாடல். உடுமலை நாராயண கவியினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாமரரும் எளிதில், அதை பாமரனை படிக்காத மக்கள் கூட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான சொற்களை தான் தன்னுடைய பாடல்களை அவர் எழுதுவார், சரிங்களா? இது ரொம்ப எளிமையான பாடல். கவனி, இப்போ ஒரு இசையோடு நம்ம பாடலாம், கவனிங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும், தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும், செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய்வலம், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை, பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி,
முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரிவான், முகிலினும் புகழ் படைத்த உபகாரிவான், முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி, சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. நல்லா இருக்காமா பாடல்? இது ஒரு பழைய பாடல், ஒரு திரைப்பட பாடலில் இந்த நாராயண கவியோட பாடல் இடம்பெற்றிருக்கு, சரிங்களா? இப்போ இதனுடைய பொருளை நம்ம பார்க்கலாங்களா? கவனிங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒப்புமை என்றால் இணை என்று பொருள். ஒப்புமை என்றால் இணை, அற்புதம் என்றால் விந்தை என்று பொருள். ஒப்புமை என்றால் இணை. அற்புதம் என்றால் விந்தை என்று பொருள். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டின் பெருமைகளை சொல்லுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும். ஒன்று ரெண்டு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஒன்று ரெண்டாக சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களாம்மா, அதுதான் இங்கே கவிஞர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டின் பெருமைகளை சொல்லுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும். அடுத்து, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், வேறு எவற்றோடு கூட இணைத்து கூற முடியாத விந்தைகளாகும். தமிழ்நாட்டின் பெருமைகள் வேறு எவற்றோடு கூட என்ன பண்ண முடியாது, ஒப்பிட்டு கூற முடியாது. அது ஒரு பெரிய அற்புதம், அதை வேறு எதோடு கூட ஒப்பிட்டு கூற முடியாத விந்தைகளாகும். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும், அவற்றை எவற்றோடும் ஒப்பிட்டு கூற முடியாத விந்தையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துடவும் நன்செய்வளம். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், கவனிங்க. தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், தமிழ்நாட்டிலிருந்து தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும். தமிழ்நாட்டில் வீசுகின்ற தென்றல், தென்றல்னா எப்படி இருக்குமா? ரொம்ப இதமா இருக்கும். எப்போ வீசும் தென்றல் காற்று? மாலை நேரங்களில் வீசும். புயல் காற்று எப்படி இருக்கும்? புயல் காற்றில் எல்லாம் வீடுகள் கூட என்ன ஆகிடும், அடிச்சுட்டு போயிடும். ஆனால் தென்றல் வந்து நம்முடைய உடலுக்கு இதம் தருகின்ற, ரொம்ப சுகமாக இருக்கும். அப்படி தமிழ்நாட்டில் வீசுகின்ற அந்த தென்றலில் தேன் மணம், தேன் அந்த மணம் வந்து வீசுமா, தென்றலில் தேனுடைய மணம் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க? செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். செங்கனி, செம்மையான கனி அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கனி என்றால் செம்மையான கனி, அதற்கு என்ன பொருள்? சுவை மிகுந்த கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவை மிகுந்த கனிகளும், அடுத்து பொன் கதிர் என்றால் பொன் போன்ற கதிர்களும் விளைகின்ற, பொன் போன்ற கதிர்களும் விளைகின்ற நன்செய் வளங்களை உடையது நம் தமிழ்நாடு. நன்செய் வளம் என்ன? நிலங்களை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. என்னென்ன வகை தெரியுங்களாமா உங்களுக்கு? என்ன வகை? நன்செய் புன்செய், இரண்டு வகையான நிலத்தை இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். நன்செய் புன்செய் வளம் அப்படி என்று இரண்டு வகையா பிரிப்பாங்க. நன்செய் நிலம்னா எப்பொழுதும் நீர்வளம் மிகுந்த பகுதி தான் நன்செய் அப்படி சொல்லுவாங்க. புன்செய்னா என்ன சொல்லுவாங்க? வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. இந்த காடுகள் நிறைய வந்து இந்த தானியங்களை விதைப்பாங்க இந்த புன்செய் நிலம். என்னன்னா மழை நீர் மட்டுமே அந்த நிலத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் நன்செய் நிலம் என்று சொல்வது நீர்வளம் மிக்க பகுதியாகும். நம்ம தஞ்சை மாவட்டத்திலனா நம்ம பார்த்தோமானா நிறைய வந்து நெற்கதிர்கள் விளைகின்ற பூமி அந்த தஞ்சை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிறது. அந்த காவிரி டெல்டா பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களாமா, அந்த பகுதிகள். அப்படி நீர்வளம் நிறைந்த, நன்செய் வளங்கள் நிறைந்த பூமி நம் தமிழ்நாடு அப்படி என்று கவிஞர் இந்த வரிகள் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முதல்ல என்ன சொல்கிறார் பாருங்கள், முதல்ல நமக்கு அவர் என்ன சொல்கிறாங்க?
தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும். தமிழ்நாட்டில் வீசுகின்ற தென்றலில் தேனின் மனம் கமழும், செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்சை வளம். சுவைமிக்க கனிகளையும் பொன் போன்ற கதிர்களும் விளைகின்ற நன்சை வளங்கள் நிறைந்த நம் தமிழ்நாட்டின் பெருமைகளை சொல்லுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல, அவை பலவாகும். அப்படி என்று உடுமலை நாராயணகவி தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை குறித்து இந்த வரிகளில் நமக்கு குறிப்பிடுறாங்க. அடுத்த என்ன வரிங்க பாருங்க. பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை. பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை. இந்த பாடல் வரிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிறதான இலக்கிய வளங்களை குறித்து நமக்கு உடுமலை நாராயணகவி சொல்கிற பகைவரின் திறம்பாடும் பரணி வகை. தமிழ் இலக்கியங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க நீண்ட இலக்கிய வளங்களை கொண்டது நம் தமிழ் மொழி. அப்படி என்று சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை, பத்து பாட்டு சொல்லுவாங்க, நீதி நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படி சொல்லுவாங்க, பக்தி இலக்கியங்கள், இப்படி நிறைய இலக்கிய வளங்கள் உண்டு. அதில் சிற்றிலக்கிய வகை என்று ஒரு வகை உண்டு. சிற்றிலக்கியங்கள் அவை மொத்தம் 96 வகைப்படும். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96. இதை நீங்கள் நினைவில் கொள்ளணுமா, எப்பொழுதும் அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். 96 சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியம் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் உண்டு. அந்த 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் பரணி அப்படின்ற ஒரு வகை. அந்த பரணி என்றால் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால், 1000 யானைகளை கொன்ற வீரனின் புகழை பாடும் நூல் தான் அந்த பரணி அப்படி என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆணை அமரிடை 1000 வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பாட்டியல் என்ற ஒரு இலக்கண நூல் நமக்கு அந்த குறிப்பை நமக்கு சொல்கிறாங்க. என்ன 1000? அந்த காலத்து மன்னர்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டினுடைய மன்னர் இன்னொரு நாட்டினுடைய மன்னர் கூட என்ன பண்ணுவாங்க, போர் செய்வாங்க. அந்த போர் செய்யும் பொழுது அந்த போரில் எந்த நாட்டு மன்னன் வெற்றி பெறுகிறானோ அந்த மன்னன் தோல்வி அடைந்த நாட்டில் ஏறக்குறைய 1000 யானைகளை வீழ்த்தி அந்த வெற்றியை பெறும்பொழுது அந்த மன்னனை குறித்து புகழ்ந்து பாடுகிற நூல் தான் பரணி. அந்த வகை தான் பரணி அப்படி என்று சொல்லுவாங்க. பரணி என்றால் என்ன, 1000 யானைகளை வென்று வெற்றி பெற்ற வீரனின் புகழை பாடும் நூல் தான் பரணி அப்படி சொல்லுவாங்க. அந்த பரணி வகை, அந்த பரணியில் நிறைய வகை நூல்கள் இருக்குது. கலிங்கத்து பரணின்னு சொல்லுவாங்க, தக்கையாக பரணி அப்படி சொல்லுவாங்க, மோகவதை பரணி, இப்படி நிறைய பரணி நூல்கள் இருக்குது. ஆனால் அந்த பரணி நூல்களில் முதலாவது வந்த நூல் எதுன்னு நம்ம பார்த்தோமானா கலிங்கத்து பரணி. நல்லா நினைவில் கொள்ளுங்க, முதலில் தோன்றிய நூல் பரணி நூல் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமானால் அந்த நூலினுடைய பெயர் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி இங்கே பாருங்க, யானை இருக்கா இங்கே பாருங்க, இதுதான் 1000 யானைகளை கொண்டு வீழ்த்திய வீரனுடைய புகழ். இங்கெல்லாம் அந்த போர் செய்து அந்த யானைகளை என்ன பண்ணுறாங்க, வீழ்த்தி வெற்றி பெறுவார்கள். அந்த அப்படி அந்த பரணி நூலில் முதலாவது வந்தது கலிங்கத்து பரணி என்ற நூல். இப்படி பகைவரினுடைய திறத்தை, அவர்களுடைய போர் திறத்தை குறித்து பாடுகிற பரணி வகையும், அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, அடுத்த அடியில் என்ன சொல்கிறாரு, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை. பரிபாடல் என்பது ஒரு இசை பாடல், இசை நூல் ஒன்று. பரிபாடல் என்பது ஒரு இசை நூல். அடுத்து கலம்பகம், கலம்பகம் என்பது ஒரு சிற்றிலக்கிய வகையில் ஒரு வகை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 96 வகை சிற்றிலக்கியங்கள், அதில் ஒரு வகை பரணி அப்படின்னு பார்த்தோம். அந்த பரணி எதை குறித்து பாடுகிறது, பகைவர்களை வென்று வீழ்த்திய வீரனின் புகழை குறித்து பாடுகிறது. அடுத்து இசை நூலான பரிபாடலும் கலம்பகம். கலம்பகம் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று அந்த கலம்பக நூல். அதில் முதலில் வந்த கலம்பகம் என்னன்னு பார்த்தோம்னா நந்தி கலம்பகம். நல்லா நினைவில் கொள்ளுங்க, பரணியில் முதலில் வந்த நூல் வந்து கலிங்கத்து பரணி. கலம்பக நூல்களில் முதலில் எழுதப்பட்ட நூல் வந்து நந்தி கலம்பகம். முதல் வந்த நூல் கலம்பக நூல் வந்து நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகம். அடுத்து எட்டு தொகை நூல்கள். அடுத்து எட்டு தொகை நூல். எட்டு தொகை நூல்கள் என்ன, நம்ம எட்டு தொகை நூல்கள் என்னென்ன பாருங்க இங்க, எட்டு தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு,
பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இவை தான் 8 தொகை நூல்கள். இதை நல்லா நினைவில் கொள்ளணும். தமிழ் இலக்கியத்தில் 8 தொகை நூல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேல் வகுப்பு வரை இதை இதிலிருந்து நீங்கள் அநேக பாடல்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் 8 தொகை நூல்கள் என்னன்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், முதல்ல நற்றிணை, அடுத்து குறுந்தொகை, அடுத்து ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 நூல்களை கொண்டு 8 தொகை என்று போற்றப்படுகிறது. அப்போது பகைவரினுடைய திறத்தை பாடுகிற பரணி வகையும் செம்மையான இசை நூலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகை நூல்களும் வான் புகழ் கொண்ட குரலோடு. வான் புகழ் என்ன என்ன? வான் என்றால் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்து வானம், வான் என்றால் வானம், வானம் அளவிற்கு புகழ் கொண்ட திருக்குறள். திருக்குறள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினரால் மிகவும் விரும்பி போற்றப்படுகிற ஒரு நூல். ஏனென்று சொன்னால் அது உலக பொதுமறை என்று போற்றப்படுது. உலக பொதுமறைன்னா என்ன? எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான கருத்துக்களை கூறுவதனால இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் திருக்குறளில் அடங்கியிருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் அதுக்கு உலக பொதுமறை என்ற சிறப்பு பெயர் உண்டு. அதனுடைய புகழ் எப்படி இருக்கா? வானளவு உயர்ந்திருக்கிறது. வானம் அளவுக்கு புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறமும், அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கியங்கள். சங்ககால இலக்கியங்களில் அகம் புறம் என்று இரண்டு வகையாக பிரிப்பாங்க. தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையே அகம் புறம் என்று இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. அகம் என்றால் என்ன? ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள், அப்படி வாழ்வியல் சார்ந்த கருத்து அந்த நிகழ்வுகளை குறித்து கூறுவது அகம். புறம் என்றால் ஒரு நாட்டு ஒரு மன்னருக்கு அவர் போர் செய்கிறது, அவருடைய வீரம், கொடைத்தன்மை, இப்படி அதை புகழ்ந்து பாடுகிறது புறம் என்று சொல்வார்கள். அப்போது தமிழர்கள் வாழ்க்கை இரண்டு வகையாக பிரித்திருக்காங்க, அது அகம் புறம். அந்த இரண்டு பொருள்களையும் கூறுகிற நூல்கள் எதுன்னு பார்த்தோமானால் சங்க இலக்கிய நூல்கள். அந்த சங்க இலக்கியங்கள் தான் அந்த அகப்பாடல் புறப்பாடல் என்று தனி இரண்டு வகையாக நம்முடைய வாழ்வியல் நெறிகளை பிரித்து காட்டுகிறது. அப்படி அகம் புறத்தை விளக்கி கூறுகின்ற தமிழ் சங்க இலக்கியங்கள், இத்தகைய பெரிய செல்வங்களை கொண்ட அந்த இலக்கிய வளங்களை கூறுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும் அப்படி என்று சொல்லிட்டு உடுமலை நாராயண கவி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பகைவரின் திறத்தை பாடுகின்ற பகைவரை வென்று புகழ்பெற்ற வீரனுடைய புகழை பாடுகிற பரணி வகையும் செழுமையான இசை நூலும் கலம்பக நூல்களும் 8 தொகை நூல்களும் வானம் அளவு புகழ் கொண்ட குரலோடும் அகம் புறம் என்ற இரண்டு பொருளை உணர்த்துகின்ற தமிழ் சங்க இலக்கியங்களினுடைய செல்வங்களை, அவற்றின் வளங்களை சொல்லுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும் அப்படி என்று கவிஞர் இதில் புகழ்ந்து சொல்கிறாங்க. முதல் இரண்டு அடியில் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை குறித்து சொன்னாங்க. இந்த நான்கு அடியில் தமிழில் இருக்கிறதான இலக்கிய வளம், அது இயற்கை வளம், இது இலக்கிய வளத்தை குறித்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த அடியில் என்ன சொல்கிறாங்க பாருங்க? முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. முகில் என்றால் என்னமா? மேகம் என்று பொருள். முகில் என்றால் முகில், மேகம். அடுத்து உபகாரி, உபகாரி என்றால் வள்ளல் என்று பொருள். உபகாரி இங்கே கவனிங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வள்ளல்கள் அந்த காலத்தில் ஆண்டார்கள். அவங்க குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல்கள், அவருடைய பெயர் என்னன்னு பாருங்க. கடையேழு வள்ளல்களுடைய பெயர்கள் கவனிங்க: பாரி, ஓரி, காரி, ஆய் அண்டிரன், அதியன், பேகன், நல்லி. அப்படி என்று கடையெழு வள்ளல்கள் உண்டு. கடையெழு வள்ளல்களுடைய பெயர்கள் பாரி, ஓரி, காரி, ஆய் அண்டிரன், அதியன்,
பேகன், நல்லி அப்படி என்று கடையெழு வள்ளல்கள் அப்படி என்று சொல்வார்கள். ஒவ்வொருக்கும் ஒரு தனி சிறப்புகள் உண்டு. அவர்கள் எப்படி வள்ளல் தன்மையாக இருந்தாங்க அப்படின்னு கதைகள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறது பாரியினுடைய சிறப்புகள். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி. அடுத்து பாருங்க, ஓரி ஆய் அண்டிரன் காரி அதியன் பேகன் நல்லி. இதில் பாரியினுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தோம்னால், முல்லைக்கு தேர் கொடுத்தவன் இந்த பாரி வள்ளல். பாரி வள்ளல் இந்த மன்னர் வந்து பரம்பு என்ற ஒரு மலை பூமியை வந்து அரசாண்ட ஒரு குறுநில மன்னர். அவர் என்ன பண்ணுவார், என்ன ஒரு நாள் தன்னுடைய அந்த மலை பிரதேசத்தில் ஒரு தேரில் அவர் வந்து போயிட்டு இருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது வழி அருகே ஒரு முல்லை செடி, முல்லை செடி பார்த்துருக்கேன், கொடி. அது செடியா கொடியா? கொடி படரம் முல்லை. முல்லைப்பூ தெரியலாமா உங்களுக்கு? பெண்கள்லாம் வச்சுருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா முல்லைப்பூ? ஆ, அந்த முல்லை கொடி வழி அருகே ஒரு ஓரமாக அந்த முல்லை கொடி படர்ந்துருக்குது. அப்போ கொடி படரணும்னா என்னம்மா நம்ம போடணும்? நீங்கள் வீட்டில் இந்த அவரை கொடி அவரை செடியெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அவரை இந்த புடலங்காய் சூரக்காய் அதெல்லாம் போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? கிராமத்துல எல்லாம் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியடா செல்லம்? ஆ, முதல்ல அந்த செடி என்ன பண்ணும், அப்படி வளர்ந்து வரும் பொழுது அது படருவதற்கு ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஏதாவது ஒரு பந்தல் மாதிரி போடுவாங்க, ஏதாச்சும் ஒரு அங்கே ஒரு மரம் ஏதாவது ஒன்று வச்சு என்ன பண்ணுவாங்க, அது மேலே என்ன பண்ணுவாங்க, படர வைப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டு தான் அந்த கொடிகள்லாம் படரும். பார்த்துருக்கீங்களாடாமா? அதே போல தான் இந்த முல்லை கொடி கூட வழி அருகே அது வளருது, அது நீண்டு வளருது. ஆனால் அது பற்றி கொள்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது என்ன பண்ணு, தனியாக நிற்குது. ஒரு காற்று வீசும் பொழுது அந்த முல்லை கொடி என்ன ஆகுது, அப்படியே அசைஞ்சிட்டு இருந்துதான். இதை பாரி வள்ளல் பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த முல்லை கொடி படருவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அந்த நிமிடமே அவருக்கு ஒரு யோசனை வருது. தான் வந்து அந்த தேரே என்ன பண்ணுறாங்களாம், அந்த முல்லை அந்த கொடி பக்கத்தில் அதை நிப்பாட்டி, இங்கே பாருங்க அந்த முல்லை கொடி அந்த தேர் மீது என்ன பண்ணுறார், அவர் படர விடுகிறார். யாராவது செய்வாங்களா பாருங்க, ஒரு நாட்டை ஆள்ற ஒரு ராஜா, அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அரண்மனைக்கு போய் அங்கே இருக்கிற சேவர்களை சொல்லி அந்த கொடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொடிக்கு ஒரு நல்ல ஏதாச்சும் ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலையாம். அந்த நிமிடமே அந்த கொடி தனியாக இருக்கிறத பார்த்து அந்த கொடியின் மேலே பரிதாபம் கொண்டு, தான் வந்த மிக உயர்ந்த அந்த தேரையே அந்த கொடிக்காக கொடுத்த வள்ளல் தன்மை உடையவர் இந்த பாரி வள்ளல். இப்படி ஒரு கொடைத்திறமிக்க வள்ளல்கள் வாழ்ந்த பூமி தான் நம் தமிழ்நாடு. அதுதான் அங்கன்னு சொல்கிறாங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. அவன் முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த பாரி வள்ளலுடைய புகழ் எப்படி இருக்கான், வான் முகில் வானத்திலிருந்து பொழிகின்ற அந்த மழை மேகத்தை போல புகழ் படைத்த வள்ளல் தன்மை உடையவன் அந்த பாரி வள்ளல். வான் மழை வருது பார்த்தீங்க, மழை மேகத்திலிருந்து மழை பெய்யுது, அந்த மழை நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குதா, நான் மழை பெய்கிறேன் எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, ஏதாவது கேட்குதுங்களாம்மா? எந்த ஒரு பிரதிபலனை எந்த பலனையும் பார்க்காம நமக்கு மழை மேகம் எப்படி இந்த பூமியில் பெய்கிறதோ அதே போல தான் இந்த பாரி என்ற வள்ளல் கூட அந்த முல்லை கொடிக்கு தேரை கொடுத்து மழை மேகம் போல புகழ்பெற்ற வள்ளலாக திகழ்கிறான் அப்படி என்று உடுமலை நாராயண கவி இந்த பாடல் வரிகள் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி அந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. அடுத்த ஒரு வள்ளல் இருக்காங்க, அவருடைய பெயர் குமணன். அந்த வள்ளல் பெயர் என்னமா, குமணவள்ளல். குமணவள்ளல் இவர் ஒரு குறுநில மன்னர். இவர் அந்த ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அந்த அவர் ரொம்ப வள்ள, தன்னிடம் யார் வந்தாலும் அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் தங்கிட்டு இருக்கிற பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து வள்ளல் குணம் மிகுந்தவராக இந்த குமணவள்ளல் இருந்தார். அந்த குமணல் வள்ளல் இருக்கிற அந்த நாட்டு பக்கத்தில் ஒரு பொதிமலை அப்படின்ற பெருந்தலை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, பெருந்தலை. அந்த பெருந்தலையில் வாழ்கிற மக்கள் ஒரு மிக கொடிய வறுமையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பெரிய வறுமை, ஒரு எந்த ஒரு விளைச்சலும் இல்லாமல் அவங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வறுமையால் வாடிட்டு இருப்பாங்க. அந்த பெருந்தலையில் சாத்தனார் அப்படின்ற ஒரு புலவர் இருப்பார். பொதுவாகவே அந்த காலத்தில் புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வறுமையினால் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மன்னர்களை தேடி அவர்களை குறித்து புகழ்ந்து பாடி அவர்கள் கொடுக்குற அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வந்து தான் சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்களே வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க, தன்னுடைய சுற்றத்தார் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க. அந்த காலத்து புலவர்களுடைய வழக்கம் அது. அப்படி அந்த பெருந்தலை சாத்தனார் தான் ஊரில் இருக்கிற அந்த வறுமையை கண்டு அந்த குமண வள்ளல் குறித்து கேள்விப்பட்டார். நான் என்ன பண்ணுறேன், அந்த குமணன் வள்ளல் கிட்ட போயிட்டு என் ஊரினுடைய நிலைமையை நான்
எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தனார் என்ற புலவர் அந்த குமணவள்ளலை பார்க்கறது போகிறாங்க. போயிட்டு தன்னுடைய ஊரின் நிலைமையெல்லாம் அவர் எடுத்து சொல்கிறாங்க. அப்பொழுது குமணவள்ளல் அந்த சாத்தனார் மேலே ரொம்ப பரிதாபம் கொண்டு அந்த ஊருக்கு நிறைய பொண்ணு அந்த ஒரு யானை மீது என்ன பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு யானை சுமக்கத்தக்கதான நிறைய பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து அந்த பெருந்தலை சாத்தனார் தன்னுடைய சொந்த ஊருக்கு இந்த குமணன் வள்ளல் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பெருந்தலை சாத்தனார் அவங்க ஊருக்கு போயிட்டு அந்த பொருளையெல்லாம் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து அவங்க அந்த ஊரில் எப்படி இருக்க ரொம்ப சந்தோஷமாக பசி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதையெல்லாம் குமண வள்ளலுடைய சகோதரன் ஒருத்தர் இருப்பார், இளம் குமணன் என்ற ஒரு அவருடைய தம்பி ஒருத்தர் இருப்பார், அதை பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு ஒரே கோபம் ஆகிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கஜானாவில் இருக்கிற எல்லா பொருளையும் இப்போ பொருள் கொடுக்க கொடுக்க குறையுமா வளருமாம்மா? குறைந்து போ. அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொடைச்சிட்டா நமக்கு என்ன ஒன்றுமே இருக்காமல் போயிடுமே, நம்ம அண்ணன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு திட்டம் ஒன்று தீட்டுவார். அவர் கூட ஒரு சில போர் வீரர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தன் அண்ணங்கிட்ட போய் அவர் என்ன சொல்வார் பார்த்தோம்னா, நீங்கள் இந்த நாட்டை எனக்கு கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நான் உங்கள் கூட போர் செய்து இந்த நாட்டை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளம் குமணன் தன்னுடைய அண்ணனாகிய குமணன் வள்ளல்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த போர் என்பதெல்லாம் வேணாம், போர் செஞ்சால் என்ன ஆகிடும், நிறைய சேதங்கள் ஏற்படும், நிறைய வீரர்கள் இறப்பாங்க, நாட்டு மக்களுக்கு கஷ்டமாயிடும், அதனால இந்த போரெல்லாம் வேண்டாம் தம்பி, என்னுடைய நாட்டை நான் உனக்கு என்னுடைய அரச பதவியை நான் உனக்கே கொடுத்துறேன் அப்படி என்று சொல்லி அந்த குமணன் என்ன பண்ணுவார், தன்னுடைய தம்பியாக இளங்குமணனிடம் நாட்டை ஒப்படைச்சிட்டு அவர் போகுவார். அப்போ போகும்பொழுது கூட அந்த இளங்குமணன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்களன்னா, அவர் காட்டுக்கு அனுப்பிவிடுவோம், நீ காட்டுக்கு போயிட்டு இந்த நாட்டிலேயே நீ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு அனுப்பி ஒரு சில வீரர்களையும் அந்த குமணன் கூட அனுப்பி வைப்பார். குமணன் காட்டுக்கு போகும்பொழுது அந்த வீரர்கள் கூட வருவாங்க, நீங்கள் என் கூட வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமணன் சொல்லும்போது அந்த வீரர்கள் சொல்லுவாங்க, மன்னரே நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்காக உங்க தம்பி எங்களை அனுப்பலை, உங்களுடைய தலையை வெட்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்களை வெட்டுவதற்கு எங்களுக்கு மனது இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் வள்ளல் குணமுடையவர், அதனால் நீங்கள் எங்காவது தலைமறைவாயிடுங்க, நாங்கள் போயிட்டு உங்கள் தம்பியாண்ட சும்மா நாங்கள் பொய் சொல்லிடுறோம், அந்த குமணனுடைய தலையை நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் பொய் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் கடந்து போயிடுவாங்க. அப்போ அந்த குமணன் வள்ளல் அந்த காட்டிலேயே அலைந்து திரிந்து கொண்டிருப்பாரு. ரொம்ப நாள் அதிலேயே இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த பெருந்தலை சாத்தனாருடைய ஊர்ல வறுமை வரும், கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த குமணன் வள்ளலை குறித்து இந்த பெருந்தலை சாத்தனார் கேள்விப்படுவார். அவர் என்ன பண்ணுவார், எப்படி ஆகியும் நம்ம குமணன் வள்ளலை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடுகளை சுற்றி திரிந்து கடைசியாக அந்த குமண வள்ளலை கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிக்கும் பொழுது அந்த மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் அவரை பார்த்ததில்ல, ஆனால் அந்த பெருந்தலை சாத்தனாருக்கு ரொம்ப வருத்தம், ஏன்னா இவ்வளவு வள்ளல் குணம் படைத்தவர் காட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. அப்பொழுது அந்த பெருந்தலை சாத்தனார் குமண வள்ளலை போற்றி பாடல் பாடுவார். பாடும்பொழுது தன்னையும் அறியாமல் ரொம்ப சந்தோஷப்படுவார் குமண வள்ளல். எப்பொழுதும் அந்த காலத்து மன்னர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, அதாவது புலவர்கள் புகழ்ந்து பாடும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொன் பொருள் ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க, வெறுமையாக அனுப்பவே மாட்டாங்க. அப்பொழுது அந்த குமண வள்ளல் சொல்கிறார், ஐயா உங்களுடைய பாடலுக்கு நீங்கள் உங்களிடம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை எடுத்து அந்த புலவர்கிட்ட கொடுப்பார். புலவருக்கு அதிர்ச்சி ஆகிடும், என்ன ஐயா நீங்கள் வாழை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தனார் கேட்கும்பொழுது அவர் சொல்வார், ஐயா என்னுடைய சகோதரனாகிய இளங்குமணன் ஒரு அறிக்கையை அவன் விட்டுருக்கான், என்னுடைய அண்ணன் வந்து இறக்கல உயிரோடு தான் இருக்காங்க, அந்த தலையை அவருடைய தலையை யார் கொண்டு வராங்க அவங்களுக்கு நான் 1000 பொற்காசு கொடுக்கறதா என் தம்பி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க என்னுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு போய் என் தம்பிக்கிட்ட கொடுத்து நீங்கள் 1000 பொற்காசு வாங்கி உங்களுடைய ஊருக்கு நீங்கள் கொண்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது இந்த புலவருக்கு ரொம்ப துக்கமாயிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட காட்டில் இருக்கிற நிலையில கூட தன்னுடைய தலையே கொடுத்து என்னை வாழ்விக்கணும்னு நினைக்கிற இப்படிப்பட்ட வள்ளலை நான் எப்படி ஐயா நானே சாகடிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கொடுத்த வாக்கு கொடுத்தது தான், என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என் தலையை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு குமண வள்ளல் சொல்லுவார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருந்தலை சாத்தனார் என்ன பண்ணுவார், ஆள் மூலமாக அந்த இளங்குமணனுக்கு ஒரு செய்தி அனுப்புவார், குமணன் என்கிட்ட குமண வள்ளல் என்கிட்ட தான் இருக்கார், அவருடைய தலை என்கிட்ட தான் இருக்கு, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தி அனுப்பிட்டு அவரும் என்ன பண்ணுவார், அந்த வாளோட அரண்மனைக்கு கடந்து போவார். இளங்குமணன் பார்ப்பாரு, பார்க்கும்பொழுது இளங்குமணன் கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாள் வந்து உங்கள் அண்ணனுடைய வாள், அவர்
தலை என்கிட்ட இருக்குது, நான் கொண்டு வரேன் சொல்லிவிட்டு அந்த வாளை வந்து அரசவையில் வச்சுட்டு ஒரு பாடல் இவர் பாடுவார். யார், இளங்குமணன்கிட்ட ஒரு பாடல் பாடுவார். என்ன பாடுவார், குமணவள்ளலோடைய சிறப்புகளை குறித்து பாடுவார். இப்படி இருந்தார், ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தாரு, தம்பியால் நாட்டு விருது துரத்தப்பட்டார், துரத்தப்பட்ட நிலையில் கூட தன் தலையை கொடுத்து தமிழை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு வள்ளல் குமணன் சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பாடுவார். பாடும்பொழுது தான் தன்னுடைய தவறை என்ன பண்ணுவார், இளங்குமணன் உணர்ந்து என் அண்ணனுக்கு விரோதமான தவறு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன் அண்ணனை தேடி போய் அந்த அரச பதவியை தான் குமணனுக்கு கொடுத்தவர் அந்த இளங்குமணன். இப்படி புலவரிடம் கொடுத்த சொல்லுக்காக தான் வாக்குரைத்ததுனால தன்னுடைய தலையே கொடுக்க துணிந்தவன் யார்னு பார்த்தீங்களா, இந்த குமணவள்ளல். எப்படி ஒரு வள்ளல்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, இப்படி அப்படிப்பட்ட சம்பவம் இப்போலாம் நடக்குமா, நடக்கவே நடக்காது பாருங்கள். அப்போது முதல்ல எந்த வள்ளலை குறித்து இதில் சொல்லியிருக்காரு, முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லைக்கு தன்னுடைய தேரையை கொடுத்து வான்மழையை போல புகழ்பெற்ற வள்ளல் பாரி வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறார் பாருங்கள், கொடுத்த சொல்லுக்கு, புலவருக்கு கொடுத்த சொல்லுக்காக தன் தலையையே கொடுக்க துணிந்த குமணன் போல வள்ளல்கள் வாழ்ந்தவருடைய வரலாறு. இப்படி ரெண்டு பேரை மட்டும்தான் இங்கே இந்த கவிஞர் குறிப்பிட்டாங்க, இப்படி நிறைய வள்ளல்கள் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வள்ளல்களின் பெருமைகளை சொல்லுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும் அப்படி என்று கவிஞர் இந்த பாடல் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல கவிஞர் என்ன சொன்னாங்க இதில் பாருங்கள், முதல்ல ஒரு முறை, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டு. தமிழ்நாட்டின் பெருமைகளை சொல்லுவதற்கு அவை ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும், அவற்றை எதனோடு ஒப்பிட்டு இணை சொல்லி கூற முடியாத விந்தையாகும் அப்படி என்று சொல்றாரு. அடுத்து, தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதரும் நன்செய்வலம். தமிழ்நாட்டில் வீசுகின்ற தென்றலில தேன்மணம் கமழும், இங்கு இருக்கின்ற சுவைமிகும் கனிகளும், பொன் போன்ற கதிர்களும் விளைகின்ற நன்செய் வளங்களை பற்றி கூறுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும் அப்படி என்று சொல்றாரு. அடுத்து, பகைவரை திறம்பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். பகைவரை வென்று வெற்றி பெற்ற வீரனின் புகழை பாடுகிற பரணி வகையும், செழுமையான இசைப்பாடலான இசை நூலான பரிபாடலும், கலம்பகங்களும், எட்டு தொகை நூல்களும், வானம் போன்று புகழ் கொண்ட குரலோடும், அகம்புறம் என்று பிரித்து பாடுகின்ற இலக்கிய நூல்களும், தமிழ் சங்க இலக்கிய நூல்களின் வளங்களையும் குறித்து பாடுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும் அப்படி என்று சொல்றாரு. அடுத்து, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு, கவி என்றால் புலவர் என்று பொருள், கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. முல்லைக்கு தேர் கொடுத்து மழை மேகம் போன்று உயர்ந்த வள்ளல் பாரி வள்ளல், கவிஞரின் புலவரின் சொல்லுக்காக தன் தலையே கொடுக்க துணிந்த குமணன் வள்ளல். இப்படி வள்ளல்கள் வாழ்ந்தவர்களுடைய வரலாறை பற்றி கூறுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அவை பலவாகும் அப்படி என்று உடுமலை நாராயணகவி இந்த பாடல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னென்ன குறித்து கற்றுக் கொடுக்கிறார், முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு, அந்த இயற்கை வளங்களை சொல்லுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல அப்படி என்று சொல்றாரு. இரண்டாவது, தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கிய வளங்களை கூறுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல இலக்கிய வளங்களை கொண்டது நம் தமிழ் மொழி அப்படி என்று சொல்றாரு. மூன்றாவது, நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த வள்ளல்கள் ஒருவரல்ல இருவரல்ல, பல வள்ளல்கள் வாழ்ந்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்த பூமி, வள்ளல்கள் வாழ்ந்த பூமி நம் தமிழ்நாடு அப்படி என்று சொல்லி இந்த பாடல் மூலமா உடுமலை நாராயணகவி நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தமிழ்நாடு எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு தமிழ்நாடு, இப்படி ஒரு புகழ்பெற்ற நாடு இந்த மண்ணில் பிறப்பதற்கே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தவம் செய்யணும், தமிழனாய் பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி புகழ்பெற்ற பூமி நம் தமிழ்நாடு, நம் தமிழ் மண்ணு, புரியுதுங்களா. அந்த நம் தமிழ்நாட்டினுடைய புகழை கூறுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய செய்திகள் நம் தமிழ்நாட்டை குறித்து இருக்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க தமிழ்நாட்டில் வாழ்கிற நாமும் கூட எப்படி புகழ்மிக்கவர்கள், சிறந்தவர்கள் அப்படி என்று இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒரு முறை மறுபடியும் இசையோடு ஒரு முறை பாடலாங்களே, என் கூட சேர்ந்து பாடுறீங்களா செல்லம், கடைசியாக ஒரு முறை பாடலாமா, கவனி பாடுங்க பார்க்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும்,
தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன் செய்வலும் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. பகைவரை திறம் பாடும் பரணி வகை, பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகைவான். புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரிவான். முகிலினும் புகழ் படைத்த உபகாரிவான், முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி. சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி. இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. எல்லாருக்குமா பாடல், வீட்டில் ஒரு முறை இந்த பாடலை படித்து இதனோட பொருளையே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் அது கடினமான சொற்களுக்கு இருக்கிற அந்த பொருளையே நீங்கள் தெரிந்து கொள்ளணும், சரிங்களா? அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றிம்மா.